everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சத்துமாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ளார போறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பவுல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சத்துமாவு எடுத்துக்கறேன். இது என்ன சத்துமாவுனா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுக்கிற சத்துமாவு தான் இது. குழந்தைகளுக்கு ஊசி போடுறப்ப வேக்சின் போடுறப்ப இந்த சத்துமாவு கொடுப்பாங்க. இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு பார்ப்போம். கோதுமை மாவு, வெள்ளைத்தூள், சோயா மாவு, வறுத்த கேழ்வரகு மாவு, செறியூட்டப்பட்ட பாமாயில், முளைக்கட்டிய கேழ்வரகு மாவு, தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் போட்டிருக்கு. அது எத்தனை கிராம்ஸ் அளவுக்கு கலந்துருக்காங்கன்னு போட்டிருக்கு. அதோட ஊட்டச்சத்து தன்மைலாம் போட்டிருக்கு. இதை வந்து வாங்கி நான் சலிச்சு யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதில் வந்து ஏலக்காய் தூள் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்குறோம். இப்போது துருகின தேங்காய் இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணையும் நல்லா கலந்து விட்டுருலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம ஹாட் வாட்டரும் சேர்த்து கொழுக்கட்டை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம். ஹாட் வாட்டர் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை சாப்பிட்றப்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இது குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வெள்ளத்தூள் சேர்க்குறேன். ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்டா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சமாக வெள்ளத்தூள் சேர்க்குறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் கலந்துக்கிறேன். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை பிடிச்சி வேக வச்சு எடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ வேக வச்சிடலாம். இதை ஒரு 10 to 15 minutes வெந்தால் போதும். ஓகே, நமக்கு இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டைம். பை பை.